Hi friends, welcome to Creation Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் MXXL-ஓட ஸ்பீக் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தாங்க பார்க்குறோம். இது எப்படி நம்ம ஸ்பீக் செல்ஸ் கொண்டு வருது, இதனால் என்ன யூஸுங்கிறத நான் பின்னாட்டு வீடியோஸை சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நான் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன டாபிக் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னு பார்த்தா ஸ்பீக் செல்ஸ் அதை பற்றின இருக்கிற இது, ப்ளஸ் அதோட ஸ்பீக் செல்ஸ் பை ரோஸ், ஸ்பீக் செல்ஸ் பை காலம்ஸ், ஸ்பீக் செல்ஸ் ஆன் என்டர் அண்ட் ஸ்டாப் ஸ்பீக் செல்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் வேல்யூ அண்ட் எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்சென்டிவ், இன்சென்டிவ் அமௌண்ட், இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு டேட்டா ஃபேக்டர் இருக்குது. இதை ஒரு ஹார்ட் காப்பி நான் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஸ்பீக் செல்ஸ் மூலமாக செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் எப்படி ஸ்பீக் செல்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன் இதில் போனீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல்ஸ் பார் அப்படின்னு பார்த்தா கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பீக் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக் செல்ஸ் வந்து இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதில் என்னென்னா பாப்புலர் கமெண்ட்ஸ்லேருந்து மாற்றி ஆல் கமெண்ட்ஸ் கொண்டு வர பார்க்குறேன். இப்போ ஆல் கமெண்ட்ஸ் வச்சுட்டேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை எனக்கு தேவையானது ஸ்பீக் செல்ஸ், அதை பற்றி நான் ஃபங்க்ஷன்ஸை தேவைப்படுது. ஜஸ்ட் இங்கே செக் பண்ணி பார்த்தா இங்கே இருக்கும் ஆர்டர் ப்ராப்ளம் பார்த்தா இது இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடுங்கிறது கொடுத்தனா அது ரைட் சைடு போயிடும். ஸோ இதே மாதிரி எனக்கு என்னென்ன தேவையோ நான் ஃபில்லாக முடியும். ஸ்பீக் செல்ஸ் பை ரோல், காலம்ஸ் அண்ட் என்டர் அண்ட் ஸ்டாப் ஸ்பீக் செல்ஸ் இதெல்லாம் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக எல்லாம் கொடுத்துறேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தனா அது ஃபுல்லாகவே நம்மளோட எக்ஸலுக்கு வந்துடும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு ஓகேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்துருச்சு. ஜஸ்ட் இது மூலயமா வச்சு நம்ம ஸ்பீக் செல்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் சீரியல் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீக் செல்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆடியோ அந்த வாய்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். Order value. Eligible status for incentive. Incentive AMT. 1. 12,000. Eligible. 600. 2. 20. இப்போ எல்லாமே வருது. இப்போ ஸ்டாப் செல்ஸ் அத ஸ்டாப் மோட் ப்ளே பண்ணா மோட் ப்ளே ஆகும். Eligible. 1,000. மறுபடியும் ஸ்டாப் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு காலம் வைஸ் வேணும். ஜஸ்ட் இப்போ நான் காலம் வைஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பீக் செல்ஸ் டைப் பண்ணுறேன். ஸ்டாப் அமுத்திக்கிறேன். இப்போ நான் ஒரு எங்கேயோ கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மறுபடியும் மறுபடியும் காலம் வைஸ் அப்படியே ஸ்பீக் 25,000 7,000 3,400 ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்பீக் செல்ஸ் பை என்டர்ஸ் அப்படின்னு வருது. அதாவது என்டர் மூலியமாக விட்டு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது தெரியும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வாய்ஸ்லாம் வரும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அனுப்பிச்சினாலும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் வரும். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். செல்ஸ் வில் நவ் பி ஸ்போக்கன் ஆன் என்டர் இன்சென்டிவ் டேட்டா எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் ஃபார் இன்சென்டிவ் எலிஜிபிள் Eligible. Not eligible. Date. ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு ஹார்ட் காப்பி இருக்குது, அதை செக் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை சஜஷன் பார்க்க சஜஷன் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.